இந்தியன் பீனல் கோட்ல சாப்டர் 16 ஆஃப் அஃபன்சஸ் அஃபெக்டிங் த ஹியூமன் பாடி, தமிழ்ல மனித உடலை பாதிக்கின்ற குற்றங்கள். ஐபிசி ஒரு அட்வொகேட்டுக்கு, அது கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ் பண்ற அட்வொகேட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆக்ட். அதே போல எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆக்டிவா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய வழக்கறிஞர் நண்பர்களுக்கும் இந்த சாப்டர் 16 மனித உடல்களை பாதிக்கின்ற குற்றங்கள் என்ற தலைப்பு இந்த சாப்டர் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டியதும் கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அது எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாப்டர்ல இருந்து கண்டிப்பா க்வெஸ்சன் வரும். அதனால இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த சாப்டர் நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்றேன். இந்த இந்த சாப்டர் 16 மனித உடலை பாதிக்கின்ற குற்றங்கள் என்ற இந்த அத்தியாயத்துல மொத்தம் 79 செக்ஷன்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா 299ல இருந்து 377 வரையான செக்ஷன்கள், மொத்தம் 79 சட்டப்பிரிவுகள் உள்ளன. ஐபிசியை நம்ம படிக்கும் பொழுது சில பேசிக்கான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 16 வந்துட்டேன். இருந்த போதிலும் இந்த சாப்டர் 16 புரிஞ்சு கொள்ள வேணும்னா சில அடிப்படையான சங்கதிகளை ஐபிசி பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப டீப்பா போக போறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே சார் வந்து ராதா சார் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் கிளாஸ் எடுத்திருக்காங்க. நமக்கு பேசிக்கான சில விஷயங்கள் புரியும் அப்படின்ற நம்பிக்கையோடும் அதுல சில விஷயங்களை சொன்னா போதும் அப்படின்னு நான் இந்த சாப்டர் இப்ப நான் எடுக்க போற இன்னைக்கு எடுக்க போற சட்டப்பிரிவுகளுக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் சொன்னா போதும் அப்படின்ற அடிப்படையில சில பேசிக்கான விஷயங்களை மட்டும் சொல்றேன். ஐபிசியில பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவுகளை 3 வகையா பிரிக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் வகை டெஃபினேஷன். ஒரு சட்டப்பிரிவு எடுத்துக்கிட்டோம்னா அது ஐபிசி என்ன சொல்லுது, எதெல்லாம் குற்றம் அப்படின்னு சொல்றதா ஐபிசி. அதுல அந்த குற்றத்திற்கான டெஃபினேஷனை மட்டுமே சொல்லக்கூடிய சட்டப்பிரிவுகளாக இருக்கு. எடுத்துக்காட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 299 கல்பபிள் ஹோமிசைட், 300 மர்டர். இது பாத்தீங்கன்னா கல்பபிள் ஹோமிசைட்னா என்ன, அந்த கல்பபிள் ஹோமிசைடுனா குற்றம் செய்ய குற்றம் நிகழ்த்த வேண்டும் என்றால் அதுல என்னென்ன அடிப்படையான விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. அதுல எடுத்துக்காட்டு விளக்கங்கள், எக்ஸப்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது போல சில செக்ஷன்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வகை என்னன்னா பெனால்டி செக்ஷன். அதுல அந்த குற்றங்களுக்கான தண்டனைகளை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவுகளா இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 299 304 கல்பபுள் ஹோமிசைடுக்கான தண்டனை என்ன என்று சொல்லப்படுகின்ற பிரிவு பாத்தீங்கன்னா 304. அதே போல மர்டர் 300க்கான தண்டனையை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 302. இது பீனல் செக்ஷன். இந்த மூன்றாவது கேட்டகரி வகை பாத்தீங்கன்னா அதுல வந்து அதே சட்டப்பிரிவுல விளக்கமும் ஒரு குற்றத்திற்கான விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கும், தண்டனையும் சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் மூன்றாவது வகையான சட்டப்பிரிவுகள். இத மூணு வகையா நம்ம பார்க்க முடியும். அது ஒவ்வொரு சட்டப்பிரிவுகளையும் நம்ம படிக்கும்போது அதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சில பேசிக்கான விஷயம், அது இல்லாம சில பொருள் சில வார்த்தைகளுக்கான பொருளை தெரிந்து கொள்வதும் நம்ம முக்கியமான இருக்கு. இப்போ இந்த சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஒரு குற்றம் நிகழ வேண்டும் என்றால் ஒரு குற்றத்திற்கான படிநிலைகள் என்ன, இதை கூட ஒரு க்வெஸ்சனா கேட்கலாம். ஒரு குற்றம் நிகழ வேண்டும் என்றால் அது எந்தெந்த படிநிலைகளை தாண்டி வர வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 படிநிலைகள் இருக்கு, 4 ஸ்டேஜஸ் இருக்கு ஒரு குற்றம் நிகழ வேண்டும் என்றால். முதல் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இன்டென்ஷன், உள் எண்ணம் சொல்லுவாங்க, உட்கருத்துன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, இன்டென்ஷன், நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். இன்டென்ஷன் தான் சொல்லணும், சாரி இன்டென்ஷன் ஃபர்ஸ்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டென்ஷன். இரண்டாவது வகை, இரண்டாவது படி என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னேற்பாடு, ப்ரிப்பரேஷன். மூன்றாவது படிநிலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குற்றம் செய்வதற்கான ஃபர்ஸ்ட் ஒரு என்ன உட்கருத்து இருக்கணும், உள் எண்ணம் இருக்கணும், இன்டென்ஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரிப்பரேஷன் அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா அட்டெம்ப்ட், அந்த குற்றத்தை செய்ய முயற்சி செய்கின்ற நிலைக்கு வந்து அட்டெம்ப்ட். அந்த குற்றம் முற்று பெற்று விட்டால்
முடிவிற்று விட்டால் அந்த முடிவிற்று விட்டால் அது சக்சஸா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து கமிஷன், அது நாலாவது ஸ்டேஜ். இப்பொழுது ஒரு இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமா கூட பார்க்கலாம் எளிமையா புரிகிறதுக்காக. ஒரு அம்மா என்ன பண்றாங்க, ரோட்ல நட அந்த நகைகளை போட்டு அணிவிச்சுட்டு போயிட்டு இருக்கும் பொழுது, ஒரே ஒரு நிமிஷம் கால் வந்துட்டு இருக்காங்க. ஒரு அம்மா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க, அவங்க கழுத்து நிறைய நகைகளை போட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அதை இரண்டு நபர்கள் பாக்குறாங்க, பைக்ல வர ரெண்டு நபர்கள் பாக்குறாங்க. அந்த ரெண்டு பேருமே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க, இந்த நகைகளை நம்ம திருடுனா நல்லா இருக்கும், நம்ம ஆடம்பரமா வாழலாம் இதை அந்த வரக்கூடிய பணத்தை வச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன்டென்ஷன். இந்த இன்டென்ஷன் ஸ்டேஜ்ல அது குற்றமா என்றால் குற்றம் கிடையாது. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வண்டியில போற அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் என்ன சொல்றான், இந்த வண்டியை இந்த அம்மாவோட செயினை திருடிட்டு போகலாம், அறுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றான். சொல்லும் பொழுது இந்த ஸ்டேஜ்ல அந்த குற்றத்திற்கான ப்ரிப்பரேஷன் தொடங்குகிறது. எனவே இந்த இது குற்றமா அப்படின்னு கேட்டா இது சில சூழ்நிலைகளே குற்றமா வரும். அந்த ப்ரிப்பரேஷன் என்ன பண்றாங்க, வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த அம்மாவை நோட்டம் விடுறாங்க, இது குற்றமான்னு கேட்டா இல்ல. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ஒருத்தன் வந்து இந்த நகைகளை திருடிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன்ட்ட தன்னோட கருத்தை ஷேர் பண்றான். அப்ப அது குற்றமாக மாறுகிறது. அவங்க என்ன பண்றாங்க, அந்த அம்மாவோட கழுத்துல இருக்க செயினை பிடுங்க முயற்சி பண்றாங்க. அது முயற்சி, இந்த நகை கையோட வந்து இவங்க திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த இந்த திருட்டு குற்றம் நடந்ததாகும். இல்லை என்று சொன்னால் அது அட்டெம்ப்ட் டு தெஃப்ட் அப்படின்ற குற்றம், அது அட்டெம்ப்ட் எல்லாம் முடிஞ்சிடும். இதுல இருந்து நம்ம வந்து பேசிக்கா அந்த நாலு விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ப்ரிப்பரேஷன் மட்டுமே குற்றமானு கேட்டா குற்றம் கிடையாது. ஆனா சில எக்ஸப்ஷனலான சில விதிவிலக்கான சூழ்நிலைகளை ப்ரிப்பரேஷன் கூட குற்றம் தான். அது என்னன்னா பாத்தீங்கன்னா செக்ஷன் ஐபிசி செக்ஷன் 122, இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்க தயார் செய்தல், ஏற்பாடு செஞ்சுக்கிறது, தயார் செஞ்சா அது குற்றம். அதே போல கூட்டு கொள்ளையடிக்க முன்னேற்பாடு செய்தல் 399, செக்ஷன் 399 ஐபிசி பார்த்தீங்கன்னா அங்க வந்து ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் இருக்கும், அந்த ப்ரிப்பரேஷன் மட்டுமே குற்றம் அப்படின்னு சொல்லுது 399. அதே போல சாப்டர் 12 ஐபிசியில சாப்டர் 18, இந்த சாப்டர்ல வரக்கூடிய குற்றங்கள் சில குற்றங்களை செய்ய முன்னேற்பாடு செய்தாவே அது வந்து அஃபன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வழக்கு, இந்த ப்ரிப்பரேஷன் குற்றமா இல்லையா, ப்ரிப்பரேஷன் குற்றம் இல்லை சில நேரங்களில், இந்த நான்கு விதிகளுக்கான சூழ்நிலையை தவிர ப்ரிப்பரேஷன் குற்றம் கிடையாது. இதை சொன்ன வழக்கு தான் இன்றி ராமக்கா. இது பாத்தீங்கன்னா 1930 வருடம் வந்த ஒரு தீர்ப்பு இன்றி ராமக்கா. இந்த வழக்குல என்னன்னா ஒரு பெண் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லி வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஓடும் பொழுதே அங்கு சுற்றி இருந்த நபர்கள் அந்த பெண்ணை தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அவங்க மேல நீங்க தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்ததாக 309 கீழ அவங்க மேல வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. அங்க ஆர்கியூ பண்ணும் பொழுது நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பெண் அந்த கிணத்தோட விளிம்பு வரைக்கும் போகிறதுக்குள்ள தன்னோட எண்ணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இது அட்டெம்ப்ட் ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அது வந்து அஃபன்ஸ். ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் தான் இருக்காங்க, அந்த கிணத்தை நோக்கி ஓடி கிணத்து அந்த கிணத்தோட விளிம்புல நிற்கிற வரைக்கும் அவங்களுக்கு அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதனால இது ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் தான் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ்ல அவங்களை விடுதலை பண்றாங்க. அதனால ப்ரிப்பரேஷன் என்ற அந்த ஸ்டேஜ் வந்து குற்றம் கிடையாது, இந்த விதிவிலக்கான நான்கு விதிவிலக்கான சூழ்நிலையை தவிர. அதுக்கப்புறம் இது பேஸ். இப்போ நம்ம இந்த சாப்டருக்குள்ள போகணும். இந்த சாப்டருக்குள்ள மொத்தம் நம்ம சொன்ன மாதிரி 79 செக்ஷன்ஸ் இருக்கு. இந்த 79 செக்ஷன்ஸையும் 7 தலைப்புகளுக்கு கீழே இந்தியன் பீனல் கோட்ல பிரிச்சு வச்சிருக்காங்க. 7 தலைப்புகளுக்கு கீழே இந்த 79 செக்ஷனையும் பிரிச்சிருக்காங்க. அந்த தலைப்புகள் ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பா வேணும். பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட்டா இருந்தா கூட ஒரு பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட்டுக்கு
உடனே எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு கேட்டோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட, அத மாதிரி ஒரு நாலேஜ் நம்ம வச்சிருந்தோம்னு சொன்னா அது சில நேரங்களில் நம்ம அடுத்த ஒரு அட்வொகேட்டை விட நம்மளை வந்து பெட்டரா எடுத்து காட்டக்கூடும், நம்மளை வந்து ஒரு தனித்துவமா தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த தலைப்பெல்லாம் தெரிஞ்சுக்கணும். யாரு பிராக்டிஸ் பண்ற லாயர்ஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறவங்க, எக்ஸாம் எழுதி ஏபிபி ஆகணும், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆகணும், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிரிவுகளை இப்பொழுது நான் சொல்ற அந்த ஏழு தலைப்பு கீழே என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் வருது, அது எந்த தலைப்பு கீழே வருது அப்படிங்கிறத பைஹார்ட் பண்ணிக்கணும், அதை வந்து ஞாபகம் வைத்துக் கொள்வது மிக 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 நல்லது. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இந்த ஏழு தலைப்பு அப்படிங்கிறதுக்காக என்னோட சீனியர் சுகுமாரன் சாரை வந்து ஒரு கீவேர்டை காயின் பண்ணியிருக்காரு. அந்த கீவேர்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லா மேனியா, லா மேனியா பிளஸ் ஹார்டு ஒர்க் பிளஸ் கிளியர் நாலேஜ் ஈக்குவல் டு சக்சஸ். ஒரு சக்சஸ் அடைய வேணும் நம்ம அட்வொகேட்டாகவோ இல்லை இந்த சட்டம் பயின்ற மாணவர்கள் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லா மேனியா சட்டத்தின் மீது காதல் இருக்கணும், அதோட சேர்த்து ஹார்டு ஒர்க் இருக்கணும், அதனுடன் சேர்த்து சட்டம் பற்றிய கிளியர் நாலேஜ் இருக்கணும். இருந்தா கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை, ஏன்னு இதை ப்ரூவ் பண்ணதுதான், இந்த ஆறு சங்கதியும் இருந்தா சக்சஸ் கண்டிப்பா நம்மளை தேடி வரும். நம்பிக்கையோட நம்ம இந்த இதை கடைபிடிச்சோம்னு சொன்னா கண்டிப்பா நம்மள இந்த சட்டம் என்னைக்குமே யாரையும் கைவிடாது. சட்டம் படித்தவர்கள் கெட்டு போனதா எங்கேயுமே சரித்திரமே கிடையாது. கண்டிப்பாக நமக்கு ஒரு உயர்ந்த நிலையை கண்டிப்பா அடைவோம். இப்போ இந்த லா மேனியா ஹார்டு ஒர்க் பிளஸ் கிளியர் நாலேஜ் ஈக்குவல் டு சக்சஸ் அப்படின்ற எழுத்துக்கள் இருக்கக்கூடிய முதல் வார்த்தைகளை நாம் எடுத்துக்கிட்டா இந்த ஏழு தலைப்புகளையும் 79 செக்ஷனையும் பிரிக்கக்கூடிய அந்த தலைப்புகளை நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். முதல் தலைப்பு பாத்தீங்கன்னா எல், லா மேனியால இருக்கக்கூடிய லால இருக்கக்கூடிய எல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா லைஃப். இந்த லைஃப் எஃபெக்டிங் த லைஃப் அப்படின்னு தலைப்பு கொடுக்குறாங்க இந்த இந்த செக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 299 311 வரையான செக்ஷன்கள். இந்த இது இருக்கக்கூடிய இந்த செக்ஷன்கள்லாம் இருக்கக்கூடிய குற்றங்கள் மனித உயிரை பாதிக்கக்கூடிய குற்றங்கள், அதெல்லாம் என்ன, அதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்றதுதான் இந்த 299 இதே போலதான் நான் சொல்லக்கூடிய பின்னாடி வர தலைப்புகள்ல ஒவ்வொரு சாப்டர் பேக்கேஜ் பேக்கேஜா பிரிச்சிருக்காங்க. மொத்தம் இதுல 7 பேக்கேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் வந்து எல் ஃபார் லைஃப், ரெண்டாவது பேக்கேஜ் எம், எம் இஸ் ஈக்குவல் டு மிஸ்கேரேஜ் கருக்கலைப்பு, 212-218 வரையிலான செக்ஷன்கள் அதை சொல்லுது. மூணாவது பாத்தீங்கன்னா ஹர்ட், ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹர்ட், 319-338 வரையிலான சட்ட பிரிவுகள் அதை சொல்லுது. டபிள்யூ அப்படிங்கிறது எதை குறிக்குது என்றால் ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின்ட், ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் அப்படின்ற குற்றம் தொடர்பான சங்கதிகளை சொல்லுது. அது 339-348 வரையிலான சட்ட பிரிவுகள் இந்த குற்றப்பட்டு சொல்லுது. அடுத்தது நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சி, வேர்டு வந்து சி. சி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா கிரிமினல் ஃபோர்ஸ் அண்ட் கிரிமினல் அசால்ட், 349-358 வரையான சட்டப்பிரிவுகள் அதை சொல்லுது. அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா கே, நாலேஜில் இருக்கக்கூடிய கே. கே என்ன மீன் பண்ணுதுன்னா கிட்னாப்பிங் அப்டக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்புக்கில வருது. 359-374 வரையான சட்டப்பிரிவுகள் அதை டீல் பண்ணுது. அடுத்தது கடைசியா இருக்கக்கூடிய எஸ், எஸ் இது வந்து செக்ஷுவல் அஃபன்சஸ் தொடர்பான குற்றங்கள், 375-377 வரையான சட்டப்பிரிவுகள் இதை டீல் பண்ணுது. இப்போ இந்த ஏழு தலைப்பை பார்த்துட்டோம். அது இந்த சாப்டர் 16ல பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு பல்வேறு சட்டப்பிரிவுகள். அது என்னென்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அமெண்ட்மெண்ட் எப்போ வந்திருக்குன்னா 3/2/2013 வருடம் வந்த ஒரு திருத்தமும், 21/4/2018 மற்றொரு திருத்தமும் இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரிவு எல்,
இல் அப்படின்றது லைஃப் ஆஃப் அஃபெக்டிங் லைஃப், அதான் இந்த தலைப்பு மனித உயிரை பாதிக்கும் குற்றம். செக்ஷன் 299லேருந்து 311 வரைக்கும் உள்ள சட்டப்பிரிவுகள் இதை பற்றி சொல்கிறது. இப்போ இந்த சட்டப்பிரிவு மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 12 சட்டப்பிரிவுகள் இருக்கு. இந்த 12 சட்டப்பிரிவுகளில் 299 கல்பபிள் ஹோமிசைட் என்றால் என்ன அப்படின்னு சொல்லுது. அதற்கான தண்டனை பார்த்தீங்கன்னா 304. அந்த கல்பபிள் ஹோமிசைடு செய்வதற்கான முயற்சி பார்த்தீங்கன்னா தண்டனை 308. இதை ஒரு லைன்ல நம்ம நோட் பண்ணிக்கலாம். 300 மர்டர் அப்படின்னு டெஃபினேஷன் பண்ற செக்ஷன் 300, மர்டருக்கான தண்டனையை சொல்கின்ற செக்ஷன் 302, அட்டெம்ப்ட் டு மர்டர் 307. இது ஒரு பேக்கேஜ். அதுக்கப்புறம் 301, செக்ஷன் 301, 303, 304A, 304B, 305, 306, இதெல்லாம் தனி பேக்கேஜ். இது என்னங்கிறத பின்னாடி விரிவாக நம்ம ஒவ்வொன்றா பார்க்கும் பொழுது பார்க்கலாம். ஜேம்ஸ் ஸ்டீஃபன் தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்திய சாட்சியல் சட்டத்தை எழுதியவர், தொகுத்தவர் ஜேம்ஸ் ஸ்டீஃபன். அவர் வந்து ஐபிசியை பற்றி ஒரு கமெண்ட் சொல்கிறாரு. இந்த பர்டிகுலரா இந்த சாப்டரை பத்தி ஒரு கமெண்ட் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐபிசிலே வெரி வீக்கஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்றது வந்து அவரு ஃபீல் பண்றதா சொல்றது வந்து இந்த 299 300 தான் சொல்றாரு. ஜேம்ஸ் ஸ்டீஃபன் வந்து இந்த ஐபிசியில வீக்கஸ்ட் பார்ட்டா சொல்றது, ஏன்னா 299 300க்குமான டிஃபரெண்ட வந்து சரியா ஐபிசியில விளக்கல அப்படின்னு அவர் ஒரு தன்னுடைய கருத்தை சொல்றாரு. சரி, இப்போ 299 நம்ம போகலாம். 299 என்னன்னா கல்பபுல் ஹோமிசைடு, கல்பபுல் ஹோமிசைடு என்ற குற்றம். அது போறதுக்கு முன்னாடி ஹோமிசைடு அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். ஹோமிசைடு என்றால் ஹோமி சைடு ரெண்டா பிரிக்கலாம். ஹோமி என்றால் மனித, சைடு என்றால் கில், மனித அதாவது கில்லிங் ஏ ஹியூமன் பீயிங், அதான் மீனிங். ஹோமிசைடுக்கு கில்லிங் ஏ ஹியூமன் பீயிங். அதை சொல்ல போனா யாருன்னு சொன்னா அதுவும் ஒரு ஹியூமன் பீயிங். ஒரு ஹியூமன் பீயிங்கால இன்னொரு ஹியூமன் பீயிங் கொல்லப்பட்டால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மரணத்தை ஏற்படுத்துவதுதான் ஹோமிசைடு என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹோமிசைடு 299 ஹோமிசைட்ல என்ன சொல்றாங்க, கல்பபிள் ஹோமிசைட் பத்தி சொல்றாங்க. கல்பபிள் ஹோமிசைட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மரணம் விளைவிக்கும் குற்றம். அதாவது அந்த ஹோமிசைடு எப்பொழுது குற்றமாகிறது அப்படின்னு சொல்றது தான் கல்பபிள் ஹோமிசைடு. இப்போ இந்த கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோமிசைடுங்கிறது பல வகைகள் இருக்கு. இது எல்லாத்தோட தொகுப்பு தான் கல்பபிள் ஹோமிசைடு. இதுல பார்த்தீங்கன்னா நிறைய சூசைட் பண்ணிக்கிறதும் ஒரு ஹோமிசைட் தான். அப்பாவை கொலை பண்றது அது ஒரு வகையான ஹோமிசைடு. அம்மாவை கொலை பண்றது, குழந்தைகளை கொலை செய்யறது, ஒரு கூட்டா மக்கள் கூட்டத்தை ஒரு இனத்தை கொலை செய்யறது, எல்லாமே இதுக்குள்ள வரும். அதுல ஒரு அந்த பிரிவு தான் மர்டர். நம்ம அடுத்து பார்க்க போற 300ங்கிற ஒரு மர்டர்ங்கிறது அதில் ஒரு பகுதி. கல்பபிள் ஹோமிசைடு என்கின்ற ஒரு கல்பபிள் ஹோமிசைடு என்பது ஒரு ஒரு குளம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, நீங்க கிராமத்து பக்கத்தை தெற்க போனீங்கன்னா தெரியும். அதாவது தமிழ்நாடோட தெற்கு பகுதிகளில் வறட்சியான ராமநாதபுரம் இங்கெல்லாம் போகும்போது தெரியும், ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்த குளம் மற்றும் பொழுதுதான் தெரியும், அதுக்குள்ள நிறைய கிணறுகள்லாம் வச்சிருப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிணறுகள் தான் இந்த ஒவ்வொரு வகையான ஹோமிசைட். அதுல மர்டர் அப்படிங்கிறது அது ஒரு கிணறு. நான் புரிதலுக்காக இதை சொல்றேன், இதை ரொம்ப ஆழ்ந்து போய் இதை பத்தி ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம், இதை நான் ஜென்ரலா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த ஹோமிசைடுல மிக கொடுமையானது இல்லை, அது வந்து அக்ரவேட்டட் ஃபார்ம், ஹோமிசைட்லேயே இருக்கக்கூடிய மிக கொடுமையான குற்றமா பார்க்கறது தான் இந்த மர்டர் அப்படின்ற ஒரு குற்றம். இது இந்த புரிதலோடு நம்ம இந்த சாப்டருக்குள்ள போகலாம். ஹோமிசைடு, கல்பபிள் ஹோமிசைடு என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகளுக்கான பொருள்களை நாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதுபடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது
செக்ஷன் 32 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆக்ட். ஆக்ட்னா என்ன? ஏன்னா இப்ப நம்ம படிக்க போற செக்ஷன்கள்ல எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் நான் இங்க சொல்றேன். மத்தத வந்து பிறிதொரு சமயத்துல நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கலாம், நம்ம விரிவா பார்க்கும் போது பார்க்கலாம். எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற ஒன்றே கால தமிழ் நேரத்துல நான் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு செக்ஷனாச்சும் முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். செக்ஷன் 32, ஆக்ட். ஆக்ட் அப்படின்னா தமிழ்ல செயல். ஆக்ட் இன்க்ளூட்ஸ் இல்லீகல் ஒமிஷன். ஆக்ட் செயல் என்பது சட்டமுரணான செயல் தவிர்ப்பையும் உள்ளடக்கும். அப்படின்னா என்னன்னா, ஒருவர் ஒரு செயலை செய்ய கடப்பாடு, அதாவது அவருக்கு கடமை இருக்கு, இருந்தும் அந்த செயலை செய்யாம விட்டுட்டார்னா அதுவும் செயல்குள்ளதான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டு எடுத்துக்காட்டு மூலியமா நம்ம புரிஞ்சுக்கலாம். செயலுக்கு இப்ப ஆக்டுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னா, ஒரு கணவன் தனது மனைவியை அருவாளால் வெட்ட முயற்சி செய்கிறான். இங்க அவன் அருவாள் எடுத்து வெட்டுறான், அந்த அம்மா பொழைச்சுக்கிறாங்க. இங்க கொலை குற்றம், கொலை முயற்சி குற்றம் ஏற்படுறது 307 கீழே அவனுக்கு வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்றான். இப்போ அவன் என்ன பண்றான்னா, கொலை செய்ய முயற்சி செய்யறான், இல்ல கொலை செய்யறான்னு வச்சுக்கோ, அது ஒரு செயல். இப்ப செயல் தவிர்ப்புக்கான எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தா, கணவன் தனது மனைவியை பட்டினி போட்டு ஒரு ரூம்குள்ளேயே அடைச்சு சாப்பாடே கொடுக்காம அந்த அம்மாவை குடும்பப்படுத்தான். இங்க என்ன பாத்தீங்கன்னா, இல்லீகல் ஒமிஷன். கணவனுக்கு தன் மனைவிக்கு சாப்பாடு போட வேண்டிய கடமை இருக்கு, அந்த கடமையை செய்யாமல் இருக்கிறதும் வந்து ஒரு செயல் தான் அப்படின்னு செக்ஷன் 32 சொல்லுது. இந்த 32 சம்பந்தமா ஒரு அத்தாரிட்டி இன்றி ஓம் பிரகாஷ், இன்றி ஓம் பிரகாஷ் AIR 1961 SCC 1782 AIR 1961 சுப்ரீம் கோர்ட் 1782. இந்த ஓம் பிரகாஷ் அப்படிங்கிற கேஸ்ல என்னன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன அந்த எடுத்துக்காட்டுப்படிதான், அவன் என்ன பண்றான், ஒரு அந்த பெண்ணை சாகடிக்க வேண்டும்ன்ற எண்ணத்தோட அந்த கணவன் என்ன பண்றான், ஒரு பொண்ணை வீட்டுல போட்டு கூட்டியே வச்சிருக்கான், அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கல. அந்த பொண்ணு வந்து அந்த 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 மனைவி வந்து அங்கேயும் தப்பிச்சு போய் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் போடுறாங்க, அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேல கேஸ் போடுறாங்க, கிரிமினல் கேஸ். அப்போ அவன் என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறான்னு சொன்னா, இது செயல் கிடையாது, நான் சாப்பாடு போடாதது செயல் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் டிஃபென்ஸ் எடுக்கிறான். இல்ல அந்த கேஸ்ல தான் டிசைட் பண்ண சொல்றாங்க, ஆக்ட் இன்க்ளூடு இல்லீகல் ஒமிஷன், நீ சாப்பாடு போட வேண்டிய கடமை உனக்கு இருக்கு, அந்த கடமையிலிருந்து நீ தவறுனதுனால இந்த செயல் இன்மைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, சட்டமுரணான விடுகை, அந்த செயலை செய்யாம விடுறதுனாலையும் அது குற்றம் தான். அதனால செக்ஷன் 32னா செயல் என்பது ஆக்ட் இன்க்ளூட்ஸ் இல்லீகல் ஒமிஷன். ஆக்ட பார்த்தாச்சு, இப்போ அடுத்தது சில வார்த்தைகளை பார்த்துட்டு நம்ம செக்ஷனுக்குள்ள போயிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா செக்ஷன் 40, குற்றம். அஃபன்ஸ்னா என்ன? இந்திய தண்டனை சட்டத்தால் தண்டிக்கத்தக்க ஒரு செயல் செஞ்சா அது குற்றம். உள்ள ஐபிசி கீழே எந்த செயல்லாம் செஞ்சா தண்டனை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் குற்றம். இதுதான் செக்ஷன் 40 சொல்லுது. 43 இல்லீகல். இல்லீகல்னா என்ன அப்படின்னா, ஒரு குற்றம் அல்லது சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு செயல் அல்லது ஒரு உரிமையியல் வழக்கில் ஆதாரமாக உள்ள சட்ட முரணானதாகும். அதாவது டார்ட்ஸ் சொல்லலாம் இங்க, அதாவது எனி அஃபன்ஸ் ப்ராஹிபிட்டட் பை லா, சட்டத்தால் தடை செய்யப்பட்ட செயல் அல்லது கிவிங், அதாவது ஒரு உரிமையியல் வழக்கில் ஆதாரமாக உள்ள சட்ட முரணானதெல்லாம் வந்து டாட்ஸ்ல சொல்லுவோம் பாருங்க, அதுவும் இல்லீகல் என்ற டெஃபினேஷனுக்குள்ள வருது. அடுத்தது செக்ஷன் 44, காயம். காயம் என்றால் நம்ம இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, இன்ஜுரி 44. காயம் என்றால் என்ன அப்படின்னா, காயம் என்பது எவருக்கேனும், யாராவது ஒரு நபருக்கு அவருடைய உடலுக்கோ அல்லது மனதுக்கோ, உடல் பாடி மனதுக்கோ மைண்டுக்கோ அல்லது புகழுக்கோ ரெப்புடேஷன் அல்லது சொத்துக்கோ ப்ராப்பர்ட்டி, அவரோட ப்ராப்பர்ட்டிக்கு சட்டமுரணான வகையில் உண்டாக்கப்படும் சேதம் கேடு என்பதை குறிக்கும் அப்படின்னு செக்ஷன் 44
இன்ஜுரிங்கிறது பாடிக்கு மட்டும் ஏற்படுத்துறது கிடையாது, ஒரு நபரோட உடம்புக்கோ இல்லை அவர் மைண்டுக்கோ அவரோட சொத்துக்கோ இல்லை அவருடைய புகழுக்கோ ஏற்படுத்தக்கூடிய தீங்கு தான் தீங்கும் இன்ஜுரி என்பதற்குள் வரும். அதான் செக்ஷன் 44 சொல்லுது. அதே போல 45 லைஃப், இந்த ஐபிசியில எங்கெல்லாம் லைஃப் என்று குறிப்பிடப்படுகிறதோ அது ஒரு மனிதனுடைய லைஃபை குறிக்கும். அதே போல் மரணம் என்றால் டெத் என்றால் 46 மனிதனுடைய மரணத்தை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 47 வந்து விலங்கு, விலங்குனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வேண்டியது இங்க முக்கியம். ஏன்னா ஒரு மனிதன் அல்லாத மற்ற உயிர் வாழ் இனங்கள் எல்லாமே வந்து விலங்கு தான், அனிமல் தான் அப்படின்னு இந்த ஐபிசி சொல்லுது 47ல. இந்த அடிப்படையான சில செக்ஷன்களோட நம்ம இப்போ இந்த 299 போகலாம் நினைக்கிறேன். 299 கல்பபிள் ஹோமிசைட், மரணம் விளைவிக்கும் குற்றம். இந்த மரணம் விளைவிக்கும் குற்றம், இந்த 299ல என்ன சொல்றாங்கன்னா மரணம் விளைவிக்கும் குற்றம் என்றால் என்ன அப்படின்னு டெஃபைன் பண்றாங்க. அதோடு மட்டும் இல்லாம மூணு எடுத்துக்காட்டு, மூணு இலஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க அது கொடுத்துருக்காங்க, மூணு விளக்கங்களும் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிளனேஷன் மூன்று விளக்கங்களும் இருக்கு. இந்த கல்பபிள் ஹோமிசைட் அப்படின்ற இந்த சட்டப்பிரிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, கல்பபிள் ஹோமிசைட் பாத்தீங்கன்னா ஒரு செயல் செய்யறார், ஒரு நபர் ஒரு செயலை செய்யறார், அந்த செயலை மூணு லிம்ப் சொல்லியிருக்காங்க. அந்த மூணு லிம்ப்ல ஏதாவது உன்னுக்காக செய்யப்பட்டால், செய்து இன்னொருக்கு மரணம் ஏற்பட்டால் அது வந்து கல்பபிள் ஹோமிசைடு. அதாவது ஒரு நபர் ஒரு செயலை செய்கிறார், அந்த செயலை மற்றொருவருக்கு மரணம் விளைவிக்க வேண்டும் என்ற உட்கருத்துடன் இன்டென்ஷனோட செஞ்சிருந்தார் அப்படின்னு சொன்னா கல்பபிள் ஹோமிசைடு. ஃபர்ஸ்ட் லிம்ப். செகண்ட் லிம்ப் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செயலை ஒரு நபர் இன்னும் ஒரு செயலை செய்யறாரு, அந்த செயலால் அநேகமாக மரணத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு உடல் காயத்தை செய்யும் உட்கருத்துடன். இங்கேயும் இன்டென்ஷன் தான். இந்த ஃபர்ஸ்ட் லிம்ப் செகண்ட் லிம்ப் பாத்தீங்கன்னா ரெண்டுமே இன்டென்ஷனை பேஸ் பண்ணி வரும். தேர்ட் லிம்ப் பாத்தீங்கன்னா நாலேஜ் டிபெண்ட் பண்ணி வரும், நாலேஜ் தான் அங்க பேஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் லிம்ப் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, மரணம் விளைவிக்க வேண்டும் என்ற உட்கருத்தோட அந்த செயலை செஞ்சிருந்தாருன்னு சொன்னா அது கல்பபிள் ஹோமிசைடு. அதே போல மரணத்தை அநேகமாக விளைவிக்கக்கூடிய உடற்காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உட்கருத்துடன் இன்டென்ஷனோட அந்த செயல் செய்யப்பட்டிருந்தா அது கல்பபிள் ஹோமிசைடுல வரும். இன்னொரு லிம்ப், தேர்ட் லிம்ப் பாத்தீங்கன்னா ஒரு செயல் செய்யறாரு, அந்த செயலை செய்கின்ற நபர் அந்த செயலால் தாம் மரணத்தை அநேகமாக விளைவிக்கக்கூடும் என்ற அறிவுடன் likely to cause death என்ற knowledge-ஓட, இந்த third limp பார்த்தீங்கன்னா knowledge அறிவுடன் செய்திருந்தால் அது culpable homicide ஆகும். அதாவது ஒரு நபர் ஒரு செயலை செய்கிறாரு, அந்த செயலால் ஒரு நபருக்கு மரணம் ஏற்படுகின்றது, அந்த மரணம் ஏற்படுகின்ற அந்த செயலை அவர் இந்த மூணு லிம்ப்ல ஏதாவது ஒன்றோடு செய்திருந்தால் அது மரண விளைவுக்கு குற்றமாகும். 299க்கான விளக்கங்கள் முடிஞ்சிருக்கு. இப்போ எடுத்துக்காட்டு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூணு எடுத்துக்காட்டு இதுல இருக்கு. முதல் எடுத்துக்காட்டு என்னன்னு பாருங்க, ஏ என்கின்ற ஒரு நபர், இசட் என்ற நபருக்கு மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உட்கருத்துடன் அநேகமாக மரணம் ஏற்படுத்தும் என்று தெரிந்தே என்ன பண்றாரு, ஒரு புலிக்கு மேல குச்சிகளை பரப்பி அதன் மேல செடி கொடுக்கலை எல்லாம் போட்டு அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தர அப்படின்னு இசட் என்பவர் நம்புகின்ற வகையில் அதை ஏற்பாடு செய்து வைக்கிறார். அந்த நம்பிக்கை அது தரதான் அப்படின்னு நம்பி இசட் அதுல நடந்து போறாரு, அவர் கீழே விழுந்து அவருக்கு காயம் ஏற்பட்டு அவர் மரணம் அடைகிறார். அந்த கீழே விழுந்ததால் அவருக்கு மரணம் ஏற்பட்டால் இங்கே ஏ என்பவர் மரணம் விளைவிக்கும் குற்றம் புரிந்தவர் ஆகார். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த ஏ வந்து அந்த புலிகளை செத்தை போடுகின்ற அந்த விஷயம் வந்து மரணத்தை விளைவிக்கின்ற உட்கருத்து இன்டென்ஷன் இருக்கணும்.
அதே மாதிரி அநேகமாக மரணம் விடுவிக்க விளைவிக்கும் என்ற நாலேஜோட செய்யற. அதனால இந்த செயல் வந்து ஏ செய்தது வந்து கல்பபிள் ஹோமிசைட் ஆகும். இரண்டாவது எடுத்துக்காட்டு, இரண்டாவது இலஸ்ட்ரேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இசட் என்பவர் ஒரு புதருக்கு பின்னால இருக்காரு. புதர்னாவே உங்களுக்கு தெரியும், அது வந்து அடர்த்தியான செடி கொடிகள் மரம்லாம் இருக்கும். அந்த புதருக்கு பின்னாடி இசட் இருக்காரு. இசட் இருக்காரு என்கிறது ஏ என்ற நபருக்கு நல்லா தெரியுது. அந்த நபரை, அந்த நபருக்கு மரணத்தை விளைவிக்க வேண்டும் என்ற கருத்துடன் இசட் என்ன பண்றாருன்னா, பி என்ற நபரை அந்த புதரை நோக்கி சுடு, அதுக்குள்ள ஏதோ ஒரு மான் இருக்கு இல்ல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லு. அந்த பி என்பவருக்கு அந்த புதருக்கு பின்னால் இசட் இருக்காரு என்றது தெரியாது. தெரியாம அந்த பி என்ன பண்றாரு, அந்த புதரை நோக்கி சொல்றாரு. அவர் சுட்டதனால் அங்க இசட் செத்து போயிடுறாரு. இப்போ அந்த பி என்ன குற்றம் செய்தார் என்றால், பி கல்பபிள் ஹோமிசைட் செஞ்சிருக்காருன்னா இல்ல, பி சுட்டதனால ஏ செத்து போயிட்டாரு. செத்திருந்தாலும் பி இங்க கல்பபிள், பி சுட்டது வந்து அவர் என்ன கல்பபிள் ஹோமிசைட் செய்யவில்லை, மாறா இசட்டு தான் பிய தூண்டி விடுறாரு. அவருக்கு நாலேஜ் இருக்கு, இன்டென்ஷன் இருக்கு. அவரு பிய சுட வச்சதுனால இசட்டு தான் இங்க மரம் விளைவித்த குற்றம் புரிந்தவராவார் அப்படின்னு இரண்டாவது எடுத்துக்காட்டு சொல்லு. இப்போ மூணாவது எடுத்துக்காட்டை பார்ப்போம். மூணாவது எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கேயும் இங்க பிங்கிற ஒரு நபர் என்ன பண்றாரு, அவரு துப்பாக்கியால ஒரு பறவையை சுட்டு அதை திருட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்கிறார். அவர் என்ன பண்றாரு, ஒரு புறாவை நோக்கி, எக்ஸாம்பிளுக்கு ஒரு புறான்னு வச்சு, ஒரு புறா இருக்கு, அந்த புறா இவருக்கு சொந்தமானதல்ல, அதை சுட்டு திருட வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்துல அதை நோக்கி சுடுறாரு. ஆனா அந்த புல்லட்டு, அவர் சுட்டதனால ஏற்பட்ட அந்த குண்டு, இசட் என்பவர் மரணத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ பி என்ன குற்றம் செய்தார் அப்படின்னு சொல்றாங்க என்ன பார்த்தா, பி வந்து சுட்டதனால இசட் செத்திருந்தால் கூட இங்கே இசட்டுக்கு பியை கொல்ல வேண்டும் என்ற உட்கருத்தோ அல்லது அவருக்கு இறப்பை ஏற்படுத்துங்கிற நாலேஜோ இங்க இசட்டுக்கு இல்லை. அதனால பி மரணத்தை விளைவித்த குற்றம் ஆக மாட்டார். அவங்க வந்து கல்பபிள் ஹோமிசைட்ல அவர் செஞ்ச செயல் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்லைங்க, பிங்கிற ஒரு நபர் துப்பாக்கியால ஒரு புறாவை சுட்டு அந்த புறாவை திருட வேண்டும்ன்ற இன்டென்ஷனோட புறாவை சுடுறாரு. ஆனா அந்த குண்டு தவறுதலா இசட் என்பவர் மீது பட்டு இசட் இறந்து விடுகிறார். இங்க பி வந்து அவரை இசட்டை கொல்ல வேணுங்கிற இன்டென்ஷனும் இல்லாம, இசட் அங்க இருக்காருங்கிற நாலேஜ் இல்லாம செய்ததால இங்கே பி எந்த குற்றமும் செய்யவில்லை. எந்த குற்றமும் செய்யவில்லைன்னு சொல்லல, கல்பபிள் ஹோமிசைடு குற்றம் செய்யவில்லை அப்படின்னு இந்த மூணாவது எடுத்துக்காட்டு சொல்லு. அடுத்தது மூன்று விளக்கங்கள். இந்த மூன்று விளக்கங்கள் பாத்தீங்கன்னா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிஏபி அப்படின்னு சுகுமாரன் சார் ஒரு கீவேர்டை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சு, கேப், சிஏபி கேப். இது அந்த புக்ல இருக்க ஆர்டரை விட இது மாறி மாறி வந்தால் கூட இது ஞாபகம் வச்சுக்கிறது இது ஈஸியா இருக்கும். இந்த கேப்ல சி என்பது சைல்டு இன் த வூம் என்று குறிக்கும், சிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா ஏ, ஆக்சலரேஷன், விரைவுபடுத்துதல். பிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் குறிக்கும். இப்போ இந்த விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இது சி. சி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு மரணத்தை ஏற்படுத்தினால் அது கல்பபிள் ஹோமிசைட்ல வருமா என்றால் வராது. அததான் செக்ஷன் இலஸ்ட்ரேஷன் சி சொல்லுது, சைல்ட் இன் த வூம். ஆனால் அந்த குழந்தையின் ஏதாவது ஒரு பாகம் தாயின் கருவறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அந்த குழந்தை மூச்சு விடலைனா கூட, இல்ல முழுசா வந்திருக்கணும்ன்ற அளவு கட்டாயம் கூட தேவையில்லை, அந்த குழந்தையின் ஏதாவது ஒரு பகுதி கருவறையிலிருந்து வெளியே
பட்ட பிறகு அந்த குழந்தைக்கு மரணம் ஏற்படுத்தி இருந்தால் அது கல்பபிள் ஹோமிசைடில் வரும் என்று இந்த சி சொல்லுது. அந்த குழந்தைக்கு மரணத்தை ஏற்படுத்தினால் அந்த மரணத்தை ஏற்படுத்தியவர் மரணம் ஏற்படுத்தி மரணம் விளைவித்த குற்றத்தை செய்தவர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் எக்ஸ்பிளனேஷன் சி சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் ஏ, அதாவது கேப்ல ஏங்கிற வார்த்தைக்காக ஆக்சலரேஷன். ஒரு நபர் வந்து ஒரு நபர் இருக்காரு, அவர் வந்து நோய் அல்லது உடல் பலவீனத்தால் அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கார். அந்த நபர் வந்து நோயினாலேயோ அல்லது உடல் பலவீனத்தினாலோ இல்ல வேறு வகையினால் அவர் ரொம்ப பலவீனமா இருக்காரு. அவர் வந்து சிறிது காலத்திலே ஒண்ணுமே செய்யலைன்னா கூட அவர் இறந்து போடக்கூடிய சூழ்நிலை இருக்கிற ஒருத்தருக்கு இங்கே ஏ என்பவர் ஒரு காயத்தை விளைவிக்கிறார். அந்த காயத்தின் விளைவாக அவரோட இறப்பு பாத்தீங்கன்னா ஆக்சலரேட் பண்ண முடியும், விரைவுபடுத்தப்படுது. அதனால அவர் சீக்கிரமாவே செத்து போயிடுறாரு. அப்படி செத்து போயிருந்தா இங்கே அந்த ஏ என்ற நபர் செய்த செயல் மரணம் விளைவித்த குற்றம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நபர் நோய்வாய்ப்பட்டு உடல் நோயினால் அல்லது உடல் உபாதையினால் அல்லது டிசார்டர்னால பாதிக்கப்பட்டு இருக்காரு. அவரை ஏ என்ற ஒரு நபர் அவருக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்துறாரு. அந்த காயத்தின் மூலியமாக அவருடைய இறப்பு துரிதப்படுத்தப்படுகிறது, அது விரைவுபடுத்தப்படுகிறது என்றால் அங்கே ஏ செய்த அந்த காயம் விளைவித்த ஏ என்பவர் மரணத்தை விளைவித்த குற்றத்தை செய்தவர் ஆவார் என்று இந்த ஏ கேப் விளக்கம் எக்ஸ்பிளனேஷன் சொல்லுது. அடுத்தது பாத்தீங்கன்னா பி என்ன சொல்லுது, ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். அதாவது ஒரு உடல் காயத்தை ஏ என்ற நபர் ஒருவருக்கு உடல் காயத்தை ஏற்படுத்துகிறார். அந்த உடல் காயத்துக்கு உடனடியாக உரிய சிகிச்சை அளித்திருந்தால் அவர் பிழைத்திருப்பார், பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை என்றால் கூட அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்காதனாலதான் அவர் செத்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியுமானா, எடுக்க முடியாது. அததான் இந்த பி சொல்லுது. என்னன்னா ஒரு நபருக்கு ஏ என்ற ஒரு நபர் பி என்ற ஒரு நபருக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்துகிறார். அந்த காயத்தால் அந்த நபர் இறந்து போய் விடுகிறார். ஆனா இந்த சுவாதி கொலைகளுக்கு நடந்துச்சு பாருங்க, அதை கூட எடுத்துக்கலாம். அந்த பொண்ணு வெட்டப்பட்டு ரொம்ப நேரமே அந்த பிளாட்ஃபார்ம்லயே கிடக்குறாங்க. இப்போ அந்த வெட்டின அந்த நபர் உயிரோட இருக்கிற அவர் மேல கேஸ் நடக்குது அப்படிங்கும் பொழுது, இல்லைங்க அந்த பொண்ணை நான் ஒரு வெட்டு தான் வெட்டினேன், அந்த பொண்ணு ப்ராப்பரா அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா பொழைச்சிருப்பாங்க அப்படின்ற டிஃபென்ஸ் எடுக்க முடியுமானா, எடுக்க முடியாது. இங்கே அந்த காயத்தை விளைவித்த நபர் கல்பபிள் ஹோமிசைட் குற்றம் செய்தவர் ஆகிறார் என்று இந்த பி விளக்கம் சொல்லுது. 299 இப்ப நம்ம பார்த்தாச்சு. 299ல மூணு லிம்ப் இருக்கு. அந்த மூணு லிம்ப் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் லிம்ப் வந்து மரணம் ஏற்படுத்த வேண்டும் என்ற உட்கருத்தோடு செஞ்சிருந்தா அது கல்பபிள் ஹோமிசைட். அநேகமாக மரணத்தை விளைவிக்கக்கூடிய உடற்காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உட்கருத்தோடு செயல்பட்டு அவருக்கு மரணம் ஏற்பட்டிருந்தால் அது கல்பபிள் ஹோமிசைட்னு சொல்றாங்க. அதோடு மட்டும் இல்லாம தேர்ட் லிம்ப் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு செயல் செய்யறதுனால அந்த செயலால் அந்த நபருக்கு அநேகமாக மரணம் விளையக்கூடும் என்று தெரிந்தே நாலேஜோட புரிதலோடு அந்த நபர் அந்த செயலை செய்திருந்தார் என்றால் அது கல்பபிள் ஹோமிசைட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கல்பபிள் ஹோமிசைட் புரிஞ்சிருச்சு. மூணு எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம், மூணு விளக்கமும் பார்த்துட்டோம். இந்த எடுத்துக்காட்டும் விளக்கமும் 399 புரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது 300, செக்ஷன் 300 அடுத்த செக்ஷன் மர்டர், தமிழ்ல கொலை. இந்த செக்ஷனை எப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த செக்ஷன் வந்து மர்டர் என்ன என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, கல்பபிள் ஹோமிசைடு தான் மர்டரா மாறுது. கல்பபிள் ஹோமிசைடு என்பது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், அதில் அக்ரவேட்டட் ஆன ஒரு விஷயம். நான்கு விஷயங்கள் சேர்ந்தால் சொல்லியிருக்காங்க மர்டர்ல, நான்கு சூழ்நிலைகள் சொல்றாங்க.
அந்த கல்பபுள் ஹோமிசைட் இந்த நான்கு சூழ்நிலைகளில் ஏதாவது ஒன்று சூழ்நிலைகளில் நடந்திருந்தால் அது மர்டர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமே இல்லாம எப்ப கல்பபுள் ஹோமிசைட் நாட் அமாங் டு மர்டர் அப்படின்னா அஞ்சு விதிவிலக்குகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மர்டர் செக்ஷனை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு கல்பபுள் ஹோமிசைட் இஸ் மர்டர் அமாங் டு மர்டர் அப்படின்னு சொல்லலாம். வென் கல்பபுள் ஹோமிசைட் நாட் அமாங் டு மர்டர் அப்படின்னு பிரிக்கலாம். எப்ப அது மர்டர் ஆகும் அப்படின்றது நாலு சூழ்நிலைகள் இந்த செக்ஷன் 300ல சொல்லியிருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மர்டர் இந்த நான்கு சூழ்நிலை இருக்கு பாருங்க, அதுல இன்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்டென்ஷன்ங்கிறது இரண்டு மூன்று சூழ்நிலைகளை சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நாலேஜ் அப்படிங்கிறது இரண்டு சூழ்நிலைகளில் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாலு சூழ்நிலைகள். இப்போ முதல் சூழ்நிலை எப்போ ஒரு கல்பபுள் ஹோமிசைட் மர்டர் ஆகும் அப்படின்னா முதல் சூழ்நிலை கல்பபுள் ஹோமிசைடு தான். இதை நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன விஷயம்னா ஒரு கல்பபுள் ஹோமிசைடு தான் மர்டரா கன்வெர்ட் ஆகுது எப்பன்னா நாலு சூழ்நிலை இந்த சட்டப்பிரிவுல சொல்லப்பட்டிருக்கின்ற நாலு சூழ்நிலை. அதுல முதலாவது சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மரணம் விளைவிக்க வேண்டும் என்ற உட்கருத்துடன் செய்யப்பட்டால் ஒரு செயல் மரணம் விளைவிக்க வேண்டும் என்ற உட்கருத்தோடு செய்யப்பட்டிருந்தால் அது மர்டர். கேட்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் லிம்பே அதானே அப்படின்றோம். கல்பபுள் ஹோமிசைடு இருந்தாதான் மர்டர் வரும். அந்த ஃபர்ஸ்ட் லிம்ப்ல வந்துருச்சுனாவே அது மர்டர் தான். ஒரு நபர் ஏ என்ற ஒரு நபர் பிஏ கொலை செய்ய வேண்டும் என்ற உட்கருத்துடன் ஒரு செயலை செய்யறார், துப்பாக்கி எடுத்து சுடுறாரு இல்ல கத்தி அருவாள் எடுத்து வெட்டுறார் அப்படின்னா அது மர்டர் தான், கல்பபுள் ஹோமிசைட் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் சூழ்நிலை. இப்போ இரண்டாவது சூழ்நிலையை பார்ப்போம். இரண்டாவது சூழ்நிலையில எப்போ வந்து கல்பபுள் ஹோமிசைட் மர்டரா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்பபுள் ஹோமிசைட்ல பார்த்தோம் பாருங்க செகண்ட் அண்ட் தேர்ட் லிம்ப பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கிளியரா புரியும். அதை ஞாபகத்துல வச்சுங்க. கல்பபுள் ஹோமிசைடு தான் என்னடா கல்பபுள் ஹோமிசைட்ல சொல்லியிருக்கிறதா மர்டர்ல வருதே அப்படின்னு நீங்க பின்னாடி இந்த சட்டப்பிரிவை உட்கார்ந்து படிச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு தோணும். அப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கல்பபுள் ஹோமிசைடு தான் மர்டரா மாறுது எப்பன்னு சொன்னா அது இந்த நான்கு சூழ்நிலைகள் இருக்கு. அதை மனசுல வச்சுட்டு இந்த செக்ஷனை படிக்கும். ரெண்டாவது சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போ அது மர்டரா மாறும் அப்படின்னு சொல்றாங்கன்னா மரணத்தை அநேகமாக ஏற்படுத்தக்கூடிய உடல் காயத்தை ஏற்படுத்தும் உட்கருத்துடன் அதனால் அவர் அநேகமாக மரணம் அடைவார் என்ற அறிவுடனும் நாலேஜ் பாருங்க இன்டென்ஷனும் இருக்கணும் நாலேஜிலும் புரிதலோடையும் ஒரு செயல் செய்யறாரு. அதாவது ஒரு நபர் ஏங்கிறவர் ஒரு செயல் செய்யறாரு, அந்த செயலை அவர் என்ன உத்தரத்தோட செய்யறாருன்னா மரணத்தை அநேகமாக ஏற்படுத்தும் உடற்காயத்தை செய்ய வேண்டும் என்ற உத்தரத்தோட இன்டென்ஷனோட. நம்ம டைரக்டா மரணத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னா அது ஃபர்ஸ்ட் சூழ்நிலையில வந்துடும், அது ஏற்கனவே மர்டர் ஆயிரும் கொலை குற்றம் ஆயிடும். இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா மரணத்தை அநேகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு உடல் காயத்தை ஏற்படுத்தணுங்கிற இன்டென்ஷனோட அந்த செயல் செய்யறாரு, அந்த செயலால் அவருக்கு அநேகமாக மரணம் ஏற்படும் என்ற நாலேஜோட கிளியர் நாலேஜோட செஞ்சிருந்தா அது மர்டர் ஆகும். அந்த கல்பபுள் ஹோமிசைட் மர்டரா வந்துடும், அமாங் டு மர்டர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டாவது சூழ்நிலை. இந்த ரெண்டாவது சூழ்நிலை பாத்தீங்கன்னா டன் வித் த இன்டென்ஷன் ஆஃப் எ பாடிலி இன்ஜுரி, அதாவது ஒரு உடற்காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உட்கருத்துடன் அவருக்கு தெரியுது knows to be likely to cause the death of the person, அந்த நபருக்கு அநேகமாக மரணம் விளைவி மரணத்தை அவர் அடைவார் என்று தெரிந்தே செய்தால் அது கொலை குற்றம் ஆகும். இப்போ மூன்றாவது சூழ்நிலை. இந்த மூன்றாவது சூழ்நிலைய நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். நீங்க கல்பபுள் ஹோமிசைட் படிக்கும்போது ரொம்ப கிளியரா இருக்கும், மர்டர் படிக்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தெரியும். ஆனா இல்ல, நீங்க சட்டத்தை நன்றாக இந்த சட்டப்பிரிவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா உங்களுக்கு புரியும்.
நீங்க இந்த 300 படிக்கும்போது மர்டர் என்பது ஒரு தனி குற்றம் கிடையாது, கல்பபிள் ஹோமிசைடு தான் மர்டரா வருது அப்படிங்கறத நம்ம மனதில் நிறுத்தி கொண்டு படிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா தேர்ட் சூழ்நிலை, மூன்றாவது சூழ்நிலை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உட்கருத்துடன். இங்கேயும் இன்டென்ஷன் தான், இன்டென்ஷன் என்ன, ஒரு காயத்தை ஏற்படுத்தணுங்கிற இன்டென்ஷனோட அவர் ஒரு செயலை செய்யறாரு. அந்த காயம் அவர் ஏற்படுத்தின அந்த காயம் இருக்கு பாருங்க, அந்த அந்த அவர் உட்கருத்தோடு எந்த காயத்தை ஏற்படுத்தணுங்கிற உட்கருத்தோட செயல்பட்டாரோ, அந்த காயம் ஏற்பட்டிருந்தால் அந்த காயத்தின் அந்த காயம் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன், என்ன சொன்னதை விட்டுடுங்க. ஒரு காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உட்கருத்துடன் அது செய்யப்பட்டு இருந்தால் அந்த காயம் இயற்கையின் சாதாரண போக்கில் மரணத்தை விளைவிக்க போதுமானதாக இருப்பின். இதான் செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு காயத்தை ஏற்படுத்த வேண்டுங்கிற இன்டென்ஷனோட ஒரு நபர் ஒரு செயலை செய்யறார், அந்த காயமே சஃபிஷியன்ட். எதுக்கு அந்த காயம், அவருக்கு மரணத்தை இயற்கையின் சாதாரண போக்கில் இந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் எ நேச்சர் அந்த மரணத்தை ஏற்படுத்த அந்த காயம் போதுமானதாக இருக்கு அப்படிங்கும் பொழுது, சஃபிஷியண்டா இருக்கு அப்படின்னா அது அந்த அந்த செயல் வந்து கொலை குற்றம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எடுத்துக்காட்டா ஒரு நான் எடுத்துக்காட்டு சொல்றேன், அதை மனசுல வச்சுட்டு இந்த செக்ஷனை படிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். அதாவது ஏ என்ற ஒரு நபர் பி என்ற ஒரு நபரை ஒரு துருப்பிடித்த கத்தியால குத்துறார். அந்த கத்தி குத்து அந்த குத்தினால் அந்த காயம் ஏற்படுத்துறாரு பாருங்க. அந்த காயத்தின் சாதாரண போக்கில் அவர் அந்த அந்த நபர் வந்து செத்து போக நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்க என்ன இருக்கணும், அந்த காயம் இப்ப ஏற்படுத்தப்பட்ட அந்த காயம் இருக்கிற சஃபிஷியண்டா இருக்கணும். இங்க இதுல வந்து ஆப்ரேட்டிவ் வார்த்தைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சஃபிஷியன்ட். இங்க ஒரு டெஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு ஜட்ஜாகவோ இல்ல ஒரு லாயர் அட்வொகேட்டாவோ இது மாடல்ல வருமா என்ன, 299ல வருமா 300ல வருமா அப்படிங்கும் பொழுது இந்த செயலுக்கு அந்த அந்த ஃபேக்ட்ல ஒரு டெஸ்ட் அப்ளை பண்ணி பார்ப்போம். அவன் ஏற்படுத்த கருதிய ஒரு காயம் இருக்கு பாருங்க, அந்த காயம் இயற்கையின் சாதாரண போக்கில் மரணத்தை ஏற்படுத்த போதுமானதா இருக்கா, அது போதுமானதாக இருந்தால் அது மரணம், அது வந்து கொலை குற்றமாகும். ஒருத்தனுக்கு ஒரு நபர் ஒருத்தரை காய ஏற்படுத்துறாரு, அருவாளால வெட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அருவாளால வெட்டுறாரு இல்ல கட்டையால் அல்லது கம்பியால் ஒருத்தர் தலையில அடிச்சிடறாரு, அவரை ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துறாங்க. அவருக்கு மேல இப்ப பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் உடனே போட்டிருப்பாங்க, 326 கீழே அல்லது 325 கீழே அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு அவரை ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. சப்சிக்வெண்டா பார்த்தா அந்த அடிப்பட்ட நபர் இருக்காரு பாருங்க, அவர் இறந்து போய் விடுறார் எங்க ஹாஸ்பிட்டல்ல, ஒரு 3 நாள் கழிச்சு இல்ல 1 வாரம் கழிச்சு எடுத்து போறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ இந்த செக்ஷனை என்ன ஆல்டர் பண்றது அப்படின்ற டவுட் போலீஸ்க்கு வரும். என்ன ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இங்க இந்த சஃபிஷியன் டெஸ்ட நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். என்ன அந்த அந்த காயம் இருக்கு பாருங்க, அவர் ஏற்படுத்தின காயத்தாலதான் அவர் இறந்து போனாரு, அது தானாகவே அந்த காயத்தால் அவர் இறந்து போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு அப்படின்ற சஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து மர்டர். அப்போ 302 கீழே சார்ஜ் அவருக்கு அந்த கேஸ ஆல்டர் பண்ணலாம். இதுதான் செக்ஷன் மூன்றாவது சூழ்நிலை சொல்லுது. இப்போ நான்காவது சூழ்நிலை, எப்ப கல்பபிள் ஹோமிசைட் கொலை குற்றமாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த செயலை செய்யும் நபரானவர் அது மரணம் அல்லது அத்தகைய உடற்காயமானது உடனடியான அபாயகரமானது என்றும் பெரும்பாலும் மரணத்தையே ஏற்படுத்தவே செய்யும் என்ற அறிவுடனும் அறிவோடு செய்திருந்தார் என்றால், அதாவது அந்த ஒரு செயலை செய்யறாரு பாருங்க, அவரு இந்த நாலேஜோட செய்யறாரு, இங்க நாலேஜ் வருது,
என்ன நாலேஜ் இங்க வந்து இன்டென்ஷனே கிடையாது. என்ன செய்யறாரு அவர் வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்துறாரு. அந்த காயம் உடனடி அபாயகரமானது, இமினன்ட்லி டேஞ்சரஸ். அது இருக்கான்னு பார்க்கணும். அது இருந்து அதோடு மட்டுமல்ல இங்க ஒரு டெஸ்ட் அப்ளை பண்ணணும். அதுதான் ப்ராபபிலிட்டி டெஸ்ட். ஆல் ப்ராபபிலிட்டி டு காஸ் டெத் இருக்கா? அந்த காயம், அந்த காயம் வந்து இமினன்ட்லி டேஞ்சரஸ், உடனடி ஆபத்தானதாகவும், அந்த காயத்தின் விளைவாக அவர் அநேகமாக இறந்து போக தான் அதிக வாய்ப்பு இருக்கு என்று சொன்னால், அந்த அந்த கல்பபுள் ஹோமிசைட், அந்த அந்த செயல் மரணம் விளைவிக்கும் செயல் குற்றமாக மாறுகிறது, அது கொலை குற்றமாக மாறுகிறது அப்படின்னு இந்த நாலாவது சிச்சுவேஷன் சொல்றாரு. அது மட்டுமல்ல இதுல ஒரு வித்தவுட் எனி எக்ஸ்கியூஸ், அந்த அவர் ஏற்படுத்தின செஞ்சாரு பாருங்க ஒரு செயல், அந்த செயலுக்கு எந்த விதமான எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவும் இல்லாம இருக்கணும். இப்ப பாருங்களேன், இந்த எடுத்துக்காட்டு மூலியமா இதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இசட் என்ற ஒரு நபர், அவர் என்ன பண்றாரு, பிங்கிற ஒரு நபர் கூட அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு தகராறு இருக்கு, பியை தாக்குறதுக்காக அங்க போறாரு. தாக்குறதுக்காக போறாருன்னா வெறுங்கையோட தான் போறாரு. வெறுங்கையோட போய் அவர் வந்து அவர்கிட்ட சண்டை போடுறாரு, என்னடா அப்படி சொன்ன, ஏதோ ஒரு வாய் தகராறு. அப்போ பியோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் என்ன பண்றாங்க, கட்டையை எடுத்துட்டு வந்து இசட்டை கண்ணா அப்படின்னு அடிக்கிறாங்க. அடிச்சு அந்த மரணம் அவருக்கு ஏற்பட்டுருது. என்னாரு, அந்த காயத்தின் விளைவாக இசட் செத்து போயிடுறாரு. இப்போ இதா இந்த 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 ஃபேக்ட் இதுல அப்ளை பண்ணி பாருங்களேன். அவன் சாதாரணமா தான் வரான், இங்க டிஃபென்ஸ் சொல்ல முடியாது. அவன் வந்து தாக்க வந்தா நான் எதிர்த்தாக்கல் பண்ணுங்கிற எக்ஸ்கியூஸ் இங்க கேட்க முடியாது. அதான் வித்தவுட் எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்திருக்காங்க. வித்தவுட் எக்ஸ்கியூஸ்ங்கிறது இதுதான். அந்த நாலு பேரும் அவனை சரமாரிய கட்டையில அடிக்கிறாங்க. இவங்க நாலு பேருக்கும் அவனை கொல்லணுங்கிற இன்டென்ஷன் கிடையவே கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க, அவன் வர்றான் சண்டை வளைக்கிறானேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறாங்க கையில இருக்க கட்டையால எடுத்து. ஆனா அந்த நாலு பேருக்கும் தெரியும், என்ன அவங்க நாலு பேருக்கும் புரிதலோடு தான் செய்யறாங்க, அவங்க அடிக்கிறதுனால அவனுக்கு ஒரு காயம் ஏற்பட்டு அந்த காயம் உடனடி அபாயகரமானது. கட்டையால அடிச்சு அவனுக்கு மண்டை புலந்து மூளை வெளியில வந்து சாகக்கூடிய அபாயகரமானது என்று புரிதலோடு அவங்க செஞ்சதுனால அவங்க இங்க கொலை குற்றம் செய்தவராகிறார்கள். இந்த கேஸ்லயே பாருங்களேன், இந்த ஃபேக்ட்ல உங்க நாலு பேரும் எனக்கு இன்டென்ஷன் இல்லை, கோர்ட்ல கேஸ் ட்ரையல் நடக்குது, 302K அவங்க மேல சார்ஜ் க்ளைம் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த நாலு பேரும் அவன் வந்து சண்டை போடதாங்க வந்தாங்க, அவனுக்கு எனக்கு முன்விரோதம் கிடையாது, எனக்கு இன்டென்ஷன் இல்லை, அவனை கொல்லணுங்கிற இன்டென்ஷன் இங்க நாலு பேருக்கும் கிடையாது அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? அதனால இது கல்பபுள் ஹோமிசைட்ல வரும், இது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமானா? முடியாது. ஏன்னு சொன்னா அந்த நாலு பேருக்கும் புரிதல் இருக்கு, அவங்க ஏற்படுத்துகின்ற அந்த காயம் உடனடி ஆபத்தானது. அது மட்டுமல்ல அந்த காயத்தால் அந்த இசட்டுங்கிற நபர் இறந்து போவார் என்ற புரிதலோடு தான் அவங்க செய்யறாங்க. இங்க அதே போல எக்ஸ்கியூஸும் கிடையாது. இந்த நான்கு சூழ்நிலைகளை தான் கல்பபுள் ஹோமிசைட் மர்டர் என்ற மர்டரா மாறுது. எப்போ கல்பபுள் ஹோமிசைட் மர்டரா மாறும் அப்படிங்கறத பார்த்தாச்சு. இந்த நாலுக்கும் எடுத்துக்காட்டு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க செக்ஷன்லயே. நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். ஐபிசியை படிக்கும் பொழுது அந்த செக்ஷன், ஒவ்வொரு செக்ஷன்லயும் கொடுக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன், எக்ஸாம்பிள், விதிவிலக்கு, எக்ஸப்ஷன், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்கன்னா அதை கண்டிப்பாக நாம புரிஞ்சு அதை வந்து பைஹார்ட் பண்ணிக்கணும். அதை கண்டிப்பாக நம்ம அதில் மாஸ்டரா அதை நல்ல ஞாபகம் வைத்து கொள்ளும் பொழுது தான் எக்ஸாமா இருந்தாலும் சரி, கேஸ் நடத்தும் பொழுதும் சரி, அதை யூஸ் பண்ணி நம்ம கேஸையும் ஜெயிக்க முடியும். அதே போல நம்ம எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் நிறைய எக்ஸாம்ல எடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டா கொஸ்டின்ஸ் இருக்காது. நீங்க அந்த கொஸ்டின்ல இலஸ்ட்ரேஷன், இந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற இலஸ்ட்ரேஷன் எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து ஒரு பகுதியை எடுத்து தான் இது மர்டர்ல வருமா, கல்பபுள் ஹோமிசைட்ல வருமா, இல்லது
கல்பபுள் ஹோமிசைட் நாட் அமங் டு மர்டரா இல்ல ஹட்டா ராங்ஃபுல் ரெஸ்டேனா ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்டா அப்படின்ற கிட்னாப்பிங்கா அப்டக்ஷனா அப்படின்ற விவரங்கள்லாம் கேட்பாங்க. அதை சொல்றதுக்கு இந்த எடுத்துக்காட்டுகள் மிக மிக முக்கியம். அதனால இந்த எடுத்துக்காட்டுகளையோ அல்லது விளக்கங்களையோ ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. இதுல ஏ பி சி டி அப்படின்னு நாலு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம முதலாவது எடுத்துக்காட்டு பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா முதலாவது சூழ்நிலையே அப்படியே டிட்டோவா டிட்டோவா பிரதிபலிக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், ஏ என்பவர் இசட்டை கொல்ல வேண்டும் அல்லது இசட்டுக்கு மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உட்கருத்துடன் அவரை நோக்கி சுடுறாரு. இசட் செத்து போயிடுறாரு. ஏ கமிட் மர்டர். அதாவது ஒரு நபர் இன்டென்ஷனோட ஒருத்தனை கொலை பண்ணுங்கிற இன்டென்ஷனோட ஒரு செயல் செஞ்சுட்டான் அப்படின்னாவே அது மர்டர் தான். கல்பபுள் ஹோமிசைட்ல வரவே வராது. இதுதான் ஒன்னாவது எடுத்துக்காட்டிலிருந்தும் முதல் சூழ்நிலையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். இப்போ இரண்டாவது சூழ்நிலை, இரண்டாவது சூழ்நிலைக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. இசட் என்பவருக்கு ஒரு நோய் இருக்கு. இசட் என்பவருக்கு ஒரு நோய் இருக்கு. அந்த நோயினால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நோய்க்கு அந்த நோயின் தாக்கத்தால அவருக்கு ஒரு காயம், இந்த காயத்தை ஏற்படுத்தினால் அவர் இறந்து விடுவார் என்று ஏவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்து ஏ இசட்டுக்கு ஒரு அந்த உடல் காயத்தை ஏற்படுத்துறாரு. ஏ இன்டென்ஷனோட அவர் செத்து போ மரணம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட செய்யறாரு. அதன் விளைவாக ஏ இசட் மரணம் அடைந்து விட்டால் இங்கே ஏ என்ன குற்றம் செய்தார் என்று பார்த்தால் ஏ வந்து கொலை குற்றம் செய்தவராகிறார். அதாவது இசட்டுக்கு ஒரு நோய் இருக்கு அல்லது உடல் பாதிப்பு உடல் பிரச்சனை எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கார். அவருக்கு இந்த காயத்தை ஏற்படுத்தினா அவர் இறந்து போயிடுவார்னு ஏக்கு நல்லாவே தெரியுது. இசட்டுக்கு ஏற்படுத்தினா இறந்துருவார்னு ஏ நன்றாக தெரிஞ்சு அவர் சாக வேண்டும் என்ற உட்கருத்துடன் அவருக்கு மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உட்கருத்துடன் ஏ என்ன பண்றாரு, அந்த அந்த காயத்தை செய்யறார், விளைவிக்கிறார். விளைவிச்சதன் விளைவாக இசட் செத்து போயிட்டா இங்கே ஏ கொலை குற்றவாளி ஆவார். இதுல ஒரு விதிவிலக்கான சூழ்நிலை இருக்கு. இப்போ அந்த அந்த காயம் இருக்கு பாருங்க, அதுவே ஒரு ஆர்டினரி மேன், ஒரு ஸ்ட்ராங், ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ள மனிதனுக்கு அந்த காயத்தை செஞ்சா அவர் இறந்து போக மாட்டார் என்றால் கூட அப்படி ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்னா இவனுக்கு இன்டென்ஷன் இருக்கு, இவனுக்கு அந்த நாலேஜும் இருக்கு. அதனால அந்த நபர் ஏ அப்படின்றவர் கொலை குற்றவாளி தான். ஆனா இதுவே ஒரு இசட் வந்து சாதாரண உடல் ஆரோக்கியம் உள்ள ஒரு மனிதரா இருந்து ஒரு சாதாரண அந்த காயத்தை, அந்த காயம் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நபருக்கு அந்த காயத்தை ஏற்படுத்தினா அவர் செத்து போக மாட்டார். அதுதான் அந்த கல்பபுள் ஹோமிசைட் செகண்ட் லிம்ப்ல வருது பாருங்க. ஒரு காயத்தை ஏற்படுத்தினா அந்த காயத்தின் விளைவாக மரணம் ஏற்படும். அந்த காயத்தை ஏற்படுத்தினாதான் வந்து கல்பபுள் ஹோமிசைட்ல வரும். அத இன்டென்ஷனோட இன்டென்ஷன் பிளஸ் நாலேஜோட செஞ்சா அது வந்து மர்டர்ல வரும். இங்கே இவனுக்கு வந்து இந்த இன்டென்ஷனும் அந்த நாலேஜும் இருக்கு. ஏக்கு இந்த காயத்தை ஏற்படுத்தினா செத்துருவாரு, இசட்டுக்கு ஏற்படுத்தினா செத்துருவாருன்னு தெரிஞ்சு அந்த காயத்தை ஏற்படுத்துறாரு. ஆனா சாதாரண ஒரு நபருக்கு ஏற்படுத்த அந்த காயத்தால் அவர் சாக செத்துருக்க மாட்டாரு. அததான் சொல்றாங்க, இசட்டின் நோய் பற்றி தெரியாமல். இதுவே ஏங்கிறவன் வந்து இசட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த நோயை பற்றி தெரியாம சாதாரண காயம்தான், மரணம் ஏற்படுத்த அவர் மரணம் அடைவார் என்ற புரிதல் இல்லாம நாலேஜ் இல்லாம செஞ்சிருந்தா அங்கே அந்த அது வந்து கொலை குற்றம் ஆகாது, அது கல்பபுள் ஹோமிசைட்ல போயிடும். நீங்க அந்த நம்ம எடுத்துக்காட்டு படிச்சோம் பாருங்க, மூன்று எடுத்துக்காட்டு பார்த்தோம் 299ல. அதுலயே ஒரு எடுத்துக்காட்டு தான் இது வரும். அதுல பாத்தீங்கன்னா அந்த நாலேஜ் இன்டென்ஷன், அந்த நாலேஜ் இருக்கக்கூடாது. அவருக்கு நோய் இருக்கு, இந்த காயம் ஏற்படுத்தினா அவரு இறந்து போயிடுவாருன்ட்டு. இப்போ சி மூணாவது எடுத்துக்காட்டு, இயற்கையின் சாதாரண போக்கில் ஒரு நபரின் மரணத்தை ஏற்படுத்த போதுமான ஒரு வாள்வீச்சு அல்லது கட்டையால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காயம். இதுதான் மூன்றாவது சூழ்நிலை இருக்கு பாருங்க. இந்த ஆர்டினரி இந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் நேச்சர்
சஃபிஷியன்ட் டு காஸ் டெத் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுதான் சொல்றாங்க. அதாவது ஏ என்ற நபர் வந்து இசட்டுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்துறார். அந்த காயம் எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா இயற்கையின் சாதாரண போக்கில் அவருக்கு மரணம் ஏற்படுத்த போதுமான காயம் அது இருந்துச்சுன்னு சொன்னா, இங்க இசட் ஏ வந்து இசட்டுக்கு ஏற்படுத்தப்பட்ட காயம் வந்து உள்நோக்கம் கொண்டிருக்கவில்லை என்றாலும் இதுல முக்கியமானதே இதுதான், இங்க அவனுக்கு இன்டென்ஷன் இல்ல, ஆனா அவனுக்கு அந்த அந்த நாலேஜ் இருக்கு, அது அவனுக்கு வந்து அந்த காயத்தை ஏற்படுத்துனா அவர் இறந்து போயிடுவாருன்னு தெரிஞ்சு அந்த வாள் வீச்சையே ஒரு காயத்தை ஏற்படுத்துறாரு, இல்ல கட்டையாலேயோ அல்லது இரும்பு ஒரு ராடாலேயோ ஒரு அவருக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்துறாரு. அந்த காயம் இயற்கையின் சாதாரண போக்கில் அந்த நபருக்கு மரணத்தை ஏற்படுத்த போதுமானது. இங்க இன்னொரு வார்த்தையும் முக்கியம், சஃபிஷியன்ட். சஃபிஷியன்ட் டெஸ்ட், சஃபிஷியண்டா இருந்துச்சுனாவே போதுமானது, இங்க இன்டென்ஷன் தேவையில்லை, அததான் சி சொல்லுது. அந்த மூன்றாவது சூழ்நிலை. அடுத்தது டி, இது பாத்தீங்கன்னா இந்த நாலாவது சூழ்நிலை படிச்சோம் பாருங்க, அந்த நான்காவது சூழ்நிலைக்கு எடுத்துக்காட்டா இதை சொல்லலாம். ஏ என்ற நபர் தகுந்த நியாயமான காரணம் ஏதுமின்றி, அதான் வித்தவுட் எனி எஸ்கியூஸ், நியாயமான காரணம் இல்லாம அந்த ஏங்கிறவன் என்ன பண்றான், ஒரு பீரங்கியில உண்டை நிரப்பி ஒரு கூட்டமா மக்கள் கூட்டமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியில சுடுறான். அந்த குண்டு போய் விழுந்து அங்கே இசட் என்ற ஒரு நபர் இறந்து போயிடுறாரு. இப்போ அந்த ஏ மேல கேஸ், 302 கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ்ல அவன் வந்து ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறான். டிஃபென்ஸ் என்ன எடுக்கிறான் அப்படின்னா, எனக்கு அந்த இசட்டுங்கிற ஒரு நபர் இருக்கிறது இருக்காருன்னு தெரியாது, அந்த இசட்டை கொல்ல வேண்டிய உள்நோக்கம் எனக்கு இல்லை, அதனால இது வந்து கொலை குற்றம் ஆகாது அப்படின்னு எடுக்க கருத முடியுமான்னு கேட்டா இல்லை. ஏ இங்க என்ன பண்றான் அப்படின்னா, இமினென்ட்லி டேஞ்சரஸ், கண்டிப்பா அந்த குண்டு போய் அங்க விழுந்துச்சுன்னா அங்க யாராவது ஒருத்தவங்க சாவாங்க, இறப்பை ஏற்படுத்தும் என்ற புரிதலோடு இந்த செயலை செஞ்சதுனால இது மரணம் விளைவித்த குற்றமாகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ப்ரீமெடிடேட்டட் டிசைன், அவருக்கு டிசிஷன், ப்ரீமெடிடேட்டட் டிசிஷன் அவருக்கு எனக்கு இல்லை அப்படின்ற டிஃபென்ஸ் அவன் எடுத்து வைக்கிறான். அப்படி இருந்தாலும் அங்க ப்ரீமெடிடேட்டட் டிசிஷன் தேவையில்லை, அவனுக்கு நாலேஜ் இருக்கு, இமினன்ட்லி டேஞ்சர், ஆனா ஒரு டேஞ்சரஸ் ஏற்படும் அப்படின்ற அவனுக்கு அந்த நாலேஜ் இருக்கிறதுனால அவன் செய்த செயல் வந்து ஒரு கொலை குற்றமாகும் என்று சொல்றாங்க. இப்போ கல்பபுல் ஹோமிசைடு எப்பொழுது கொலை குற்றமாகும் என்பதை பார்த்துட்டோம். அடுத்தது விதிவிலக்கு. இந்த 300க்கு 5 விதிவிலக்குகள் இருக்கு. அந்த 5 விதிவிலக்குகள் சூழ்நிலையில வரும் பொழுது அந்த கல்பபுல் ஹோமிசைட் நாட் அமாங் டு மர்டர் ஆகும். இந்த கொஸ்டின் கூட இப்படியே கேட்கலாம், எப்பொழுது வென் கல்பபுல் ஹோமிசைட் நாட் அமாங் டு மர்டர் என்று கேள்வி வந்தால் இந்த 5 விதிவிலக்கையும் 300 சொல்லிட்டு இந்த 5 விதிவிலக்குக்கு போயிடணும். அந்த 5 விதிவிலக்க நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக இந்த 5 எக்ஸ்பிளனேஷனையும் சுகுமாரன் சார் அவங்க வந்து ஒரு கீவேர்டு காயின் பண்றாங்க. அந்த கீவேர்டு என்ன அப்படின்னு சொன்னா, ஜென்ரல் பேஷண்ட் இன் எ பிரைமரி ஹெல்த் சென்டர். இதுல பாருங்க 5 தலைப்பு வருது. ஜென்ரல் பேஷண்ட், ஜென்ரலுக்கு ஜி, பேஷண்ட்டுக்கு பி, இன் எ பிரைமரி ஹெல்த் சென்டர், பி பிரைமரியில இருக்க பியும், ஹெச் ஹெல்த்ல இருக்க ஹெச், சில இருக்க சென்டர். இப்போ ஜி அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, ஜி என்பது கிரேவ் அண்ட் சடன் ப்ரோவகேஷன், கிரேவ் அண்ட் சடன் ப்ரோவகேஷன் என்பதை புரி. அந்த நபர் வந்து ஒரு செயல் செய்த நபர் வந்து கிரேவ் அண்ட் சடன் ப்ரோவகேஷன்ல செஞ்சிருந்தாருன்னு சொன்னா அது மர்டரில் வராது, கல்பபுல் ஹோமிசைடு தான். அதே போல பி,
private defense exceedings private defense வந்து அதோட நீட்சி அதிகமாயிட்ட அப்படின்னு சொன்னா அது மரணம் கொலை குற்றமாகாது மரணம் எழுதித்த குற்றமாகும் அதே போல பி பப்ளிக் சர்வன்ட் அவர் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தும் பொழுது தன்னுடைய அதிகாரத்தை மீறி செய்தால் அது கொலை குற்றமாகாது மரணம் எழுவித்த குற்றம் தான் ஆகும் அதே போல ஹெச் ஹீட் ஆஃப் பேஷண்ட் திடீர் என்ற திடீர் சண்டையால் ஏற்பட்ட சண்டையின் விளைவாக ஒருவருக்கு மரணம் ஏற்பட்ட அது வந்து கொலை குற்றமாகாது மரணம் எழுவித்த குற்றமாகும் அது எப்போது அப்படிங்கறத பின்னாடி பார்ப்போம் சி வந்து கன்சென்ட் என்ற தலைப்பு கீழே கன்சென்ட் வந்துச்சுன்னு சொன்னா கன்சென்ட் இருந்துச்சுன்னு சொன்னா அது மரணம் விளைவித்த குற்றமே ஆகுமே தவிர கொலை குற்றம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ முதலாவது நான் சொன்ன மாதிரி 8:15 சொன்னேன் 8:30 முடிச்சிடலாம் இந்த அஞ்சு எடுத்துக்காட்டுகளையும் நம்ம உடனடியா பார்த்துட்டோம் இந்த முதலாவது விதிவிலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது விதிவிலக்கு திடீர் அதாவது கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன் இங்கே சடன் ப்ரொவோகேஷன் தான் வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நபர் திடீர் என்று ஆத்திரமூட்டப்படுகிறார் அந்த ஆத்திரமூட்டப்படுகின்றதன் விளைவாக அவர் ஒரு அவர் செய்த செயலால் ஒருவருக்கு மரணம் ஏற்பட்டால் இங்கே அவர் செய்த அந்த மரணம் வந்து கொலை குற்றம் கிடையாது மரணம் விளைவித்த குற்றம் ஆகும் அததான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் சொல்லுது அதாவது முதலாவது எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுமையான மற்றும் திடீர் ஆத்திரமூட்டுதல் கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன் அந்த ப்ரொவோகேஷன் இருக்கு பாருங்க அது சடன் திடீர் கடுமை அந்த அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட அதீத ஆத்திரமூட்டுதல் செயலானது கடுமையானதாகவும் திடீர் என்றும் கோபம் மூட்டுதல் காரணமாக தம்மை அடக்கி கொள்ள முடியாத சக்தியை இழந்து அவர் ஒரு ஆத்திரத்துல ஒரு செயல் செய்யறார் யாருக்கு அந்த ஆத்திரம் ஏற்படுத்திய நபருக்கோ அல்லது தவறுதலாக வேறு நபருக்கோ மரணத்தை ஏற்படுத்தினால் அது கொலை கிடையாது என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் விதி விலக்குல கிரேவன் சடன் ப்ரொவோகேஷனால பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தன்னை சடன் ப்ரொவோகேஷன் செஞ்ச ஒரு நபருக்கோ அல்லது தவறுதலாக வேறு நபருக்கோ மரணத்தை ஏற்படுத்தினால் அங்கு அது கொலை குற்றம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இந்த விதி விலக்குக்கு பாத்தீங்கன்னா மூன்று சூழ்நிலைகளை விதி விலக்கு இருக்கு கொலைதான் ஆகும் சடன் ப்ரொவோகேஷன்ல அவர் செஞ்சிருந்தா கூட சடன் அண்ட் கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன்ல அவர் அந்த செயல் செய்திருந்தால் கூட அது கொலை குற்றம் தான் ஆகும் எப்பன்னு பாத்தீங்கன்னா மூன்று சூழ்நிலை முதல் நிலை எப்பன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆத்திரமூட்டுதல் இருக்கு பாருங்க இவரா வழிந்து ஏற்படுத்தி கொண்டதா இருக்கக்கூடாது இந்த ஏங்கிற நபர் தான் ஆத்திரம் அடைகிறார் ஆத்திரம் அடைஞ்சு அதனால அவர் ஒரு கொலை ஒருத்தருக்கு இறப்பை ஏற்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுங்க அந்த நபர் அவரா வழிஞ்சு போய் தான் சண்டை போடுறாரு இவர் தான் அந்த சண்டைக்கே காரணம்னு வச்சுங்க அப்போ இவர் வந்து இந்த டிஃபென்ஸ் எடுத்துக்க முடியுமா கல்பபுல் ஹோமிசைட்ல வருமானு கேட்டா கிடையாது அது மர்டர் தான் அதே போல ரெண்டாவது சூழ்நிலை இங்க என்ன பாத்தீங்கன்னா அந்த ஆத்திரமானது அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த ஆத்திரமானது ஒரு பொது ஊழியர் தன்னுடைய கடமையை செய்யறாரு அதனால இவர் வந்து ஆத்திரம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கும் பொழுது அவர் செய்த செயல் கொலை குற்றம் ஆகுமே தவிர மரணம் விளைவித்த குற்றம் ஆகாது இதுதான் ரெண்டாவது சொல்றாரு இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஒரு அமீனா இருக்காரு இது பின்னாடியே இருக்கு இதுலயே இருக்கு இருந்தாலும் கூட வேறு ஒரு விதமா நான் சொல்றேன் இதுல எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க 6 எடுத்துக்காட்டு இருக்கு இந்த விதிவிலக்கு 1வது விதிவிலக்கு ஒரு அமீனா என்ன பண்றாரு ஏ என்ற ஒரு நபரை கைது செய்யறதுக்கு பிடிவாரண்ட் எடுத்துட்டு போறாரு ஏங்கிறவர் என்ன பண்றாரு எனக்கேவா பிடிவாரண்ட் கொடுக்குற அப்படின்னு அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த பொது ஊழியருக்கு எதிராக தான் ஆத்திரம் அடைஞ்சு அவரை கொலை செஞ்சுட்டாருன்னு சொன்னா இங்க கல்பப்புள் ஹோமிசைடு வரும்னா வராது மர்டர் தான் வரும் அதே போல இன்னொரு கேஸ்ல என்ன பண்றாங்க
பின்னாடி எக்ஸாம்பிள் இருக்கு, அதை பார்ப்போம். மூன்றாவது சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவர் தன்னுடைய தற்காப்பு உரிமையை பயன்படுத்துறார். ஏங்கிறவர் தான் ஆத்திரம் அடைஞ்சிட்டாரு, பிங்கிறவரை கொலை பண்றாரு. பி என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் தன்னுடைய தற்காப்பு உரிமையை பயன்படுத்துறாரு. எகென்ஸ்ட் யாருக்கு? ஏக்கு எகென்ஸ்டா பயன்படுத்தும் பொழுது ஏ இங்க அவரை மரணம் ஏற்படுத்திட்டா, பிய இங்க வந்து கொலை குற்றம் தான் ஆகுமே தவிர இவர் அவர் வந்து அவர் வந்து இப்ப என்ன பண்றாரு, ஏங்கிறவன் பிய வந்து அடிக்க போறான்னு வைங்க. ஏ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பி என்ன பண்றாரு, அவரை வந்து தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டதுனால இவர் போய் ஒரு சேத்துல விழுந்துடுறாரு. இல்ல எல்லாரும் பாக்குற மாதிரி இவர் உடனே ஆத்திரம் அடைஞ்சிடுறாரு. இவர் புத்தி தடுமாறிடுது, கோபம் தலைக்கு ஏறி உடனே அருவாளை எடுத்து இவரை வெட்டிட்டாரு. வெட்டும் பொழுது நான் வந்து கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷனாலதான் வெட்டினேன், அதனால இதுக்கு எனக்கு கல்பபுள் ஹோமிசைடு தான், 299 கீழே 304 கீழே தான் எனக்கு தண்டனை கொடுக்கும் அப்படின்னு கேட்க முடியுமா என்றால், இல்லக்கு முடியாது, இந்த விதி விலக்கு அவருக்கு பொருந்தாதுன்னு மூன்றாவது விளக்கம் சொல்லுது. மூன்றாவது விதி விலக்கு சொல்லுது. இப்போ விளக்கம், இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு ப்ரொவிசோ கொடுத்திருக்காங்க. மரணம் விளைவிக்கும் அளவிற்கு ஆத்திரம் உண்டாக்கப்பட்டதா என்பதற்கு, மரணம் விளைவிக்க கூடிய அளவுக்கு அவருக்கு ஆத்திரம் ஏற்படுத்தப்பட்டதா என்பதை எதை கொண்டு பார்க்க வேண்டும் என்றால், அந்த சூழ்நிலையில்தான், இந்த சூழ்நிலையை வச்சுதான் முடிவு பண்ணுமே தவிர மற்ற விஷய சங்கதியை வச்சு முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஹோப் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு ஆறு எடுத்துக்காட்டு செக்ஷன்லயே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு, முதல் எடுத்துக்காட்டு இங்க இசட் என்பவர் ஒரு ஆத்திரம் முட்டதின் காரணமாக, இசட் என்கிறவர் ஆத்திரம் முட்டப்படுகிறார். யார் இசட் என்பவர் வந்து ஏ என்பவர் ஆத்திரம் முட்டுறார். ஏ அதனால பாதிக்கப்பட்டு என்ன பண்றாரு, அந்த கோபத்துல இசட்டோட குழந்தைக்கு விஷத்தை கொடுத்து கொன்னுறாரு. இங்கே இது சடன் அண்டு கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷன்ல வருமானு கேட்டா வராது. ஏ என்பவர் கொலை குற்றம் செய்ததாக இங்கே கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இசட் வந்து ஏவை வந்து இசட்டோட செயலால ஏ வந்து கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷன் ஆகி பாதிக்கப்படுறாரு. ஏ என்ன பண்றாரு, இசட் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துல இசட்டோட குழந்தைக்கு விஷத்தை கொடுத்து கொண்டுறாரு. இங்க ஏ செய்தது கல்பபுள் ஹோமிசைடா என்றால் கிடையாது, ஏ செய்த குற்றம் கொலை குற்றமாகும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்னாவது எடுத்துக்காட்டுல. இப்போ ரெண்டாவது எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஏ என்பவர் ஒய் என்பவருக்கு கடுமையான ஆத்திரம் மூட்டுதலை ஏற்படுத்துகிறார். ஏவுக்கு ஒய் என்ற ஒய் என்ன பண்றாரு, ஒய்யோட செயலால ஏ கடுமையாக திடீரென்று ஆத்திரமூட்டப்படுகிறார். ஏ என்ன பண்றாரு, அந்த ஆத்திரத்தின் விளைவாக ஒய் என்ற நபர், ஒய்க்கு அருகில இசட் என்ற நபர் இருக்காரு என்று தெரியாமல் அவர் துப்பாக்கியை எடுத்து இசட்டை சுடுகிறார். ஒய்ய சுடுறாரு, ஒய் ஆனா என்ன பண்றாரு, இசட் செத்து போயிடுறாரு. ஒய் மேல குண்டு படல, இசட் செத்து போயிட்டா. இங்கே கொலை குற்றம் புரியவில்லை, ஏ செய்தது குறை குற்றம் புரியவில்லை. இது என்ன சடன் அண்ட் ப்ரொவகேஷன்ல அதுல சொல்லியிருக்காங்க பாருங்க, கண்டிஷன் ஆத்திரம் முட்டப்பட்ட நபருக்கோ அல்லது தவறுதலாக வேறியவருக்கோ செய்யறாங்க பாருங்க. அது மாதிரி தவறுதலா இங்க வந்து இவர் வந்து இசட் என்ற நபரை சுட்டுறாரு, அதனால கொலை குற்றம் வராது, கல்பபுள் ஹோமிசைடு தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த எடுத்துக்காட்டுல. அடுத்த எடுத்துக்காட்டு சி. இங்கதான் இப்ப நான் சொன்ன மாதிரி இசட் என்பவர் ஒரு அமீனா. அவர் என்ன பண்றாரு, ஏ என்பவரை கைது செய்ய வேண்டிய வாரண்டோட அவரை கைது செய்யறதுக்காக ஏ வீட்டுக்கு போறாரு. ஏக்கு இது தெரிஞ்ச உடனே அவர் ஆத்திரம் அடைஞ்சு என்னையேவா கைது செய்ய வர அப்படின்னு சொல்லிட்டு இசட்டை கொலை பண்ணிடுறாரு. இந்த கொலை வந்து இந்த இசட் ஏ செஞ்சது வந்து நான் வந்து கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷனால இந்த செயலை செஞ்சுட்டேன், என் கல்பபுள் ஹோமிசைடுக்குள்ளதான் தண்டனை கொடுக்கணும்னு கேட்க முடியுமானா, முடியாது, அவர் செய்தது மர்டர் தான் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த எக்ஸெப்ஷன் வருது பாருங்க, எக்ஸெப்ஷன் டூக்குள்ள வருது, பப்ளிக் சர்வெண்ட் அவரு அந்த இசட்ங்கிறவரு, அதனால அவர் செஞ்சது. அதே போல இங்க இசட் அப்படிங்கிறவர் அவர் ஒரு மேஜிஸ்ட்ரேட். ஏ என்றவர் என்ன பண்றாரு, இசட்டோட கோர்ட்டுக்கு சாட்சி சொல்றதுக்காக போறாரு. ஏ கூண்டுல ஏறி
அவர் ஒரு சாட்சி சொல்றாரு. சாட்சி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இசட்ங்கிற மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாரு, நீ சொல்றது எல்லாம் உண்மை மாதிரியே இல்லை, எல்லாமே பொய், அப்பட்டமான பொய் அப்படின்னு ஓபன் கோர்ட்லயே சொல்றாருன்னு வச்சு. அப்ப உடனே இதை கேட்ட இசட், சாரி ஏ, ஆத்திரம் அடைஞ்சு இசட் என்ற அந்த மேஜிஸ்ட்ரேட்டை கொன்று விடுகிறார் என்றால் இங்க அந்த டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா, இந்த எக்ஸெப்ஷன் கேட்க முடியுமானா, கேட்க முடியாது. ஏன்னா இங்க இசட் என்பவர் வந்து ஒரு பொது ஊழியர், அவரோட செயலை செய்யும் பொழுது இது நடந்ததுனால இந்த எக்ஸெப்ஷன் வர அந்த ஏ வந்து கொலை குற்றம் செய்தவர் தான் ஆகிறார். அதே போல இன்னொரு அடுத்த எடுத்துக்காட்டு இ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இசட் இசட்டோட அதாவது ஏங்கிறவர் வந்து இசட்டோட மூக்க பிடிச்சி இழுக்கிறார், மூக்க பிடிச்சி இழுக்கிறார். இசட் என்ன பண்றாரு, தன்னை தற்காத்து கொள்வதற்காக ஏவ அதனால் ஆத்திரம் அடைந்த அந்த ஏ வந்து இசட்ட கொண்டுறாரு. இங்க இது வந்து கல்பபுள் ஹோமிசைட் கிடையாது, மர்டர் தான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன சொன்னா, அவர் வந்து தற்காப்பு உரிமையை பயன்படுத்துகின்ற போது அதனால பாதிக்கப்பட்டு அதனால கிரேவன் சடன் ப்ரொவகேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியுமானா, எடுக்க முடியாது. அதே போல அடுத்த எடுத்துக்காட்டு எஃப், இசட் என்பவர் பியை தாக்குகிறார். பி இந்த ஆத்திரமூட்டுதலால், அதாவது பாத்தீங்கன்னா ஏ அதாவது இசட் வந்து பிங்கிற ஒரு நபரை வந்து டென்ஷன், அதாவது அவரை வந்து ஆத்திரமூட்டுறாரு. இசட் வந்து பிய ஆத்திரமூட்டுறாரு. அந்த இசட்டோட செயலால பி கிரேவ் அண்ட் சடன் ப்ரோவகேஷன் ஆகி அவர் வந்து கோபத்துல இருக்காரு. அந்த டைம்ல ஏ என்கின்ற நபர், பிக்கு தெரிஞ்ச நபர் என்ன பண்றாரு, பி கையில ஒரு கத்தி எடுத்து கொடுக்குறாரு. இங்க என்ன பண்றாரு, ஏ வந்து பி, ஏ வந்து என்ன செய்யறாரு, பி கிட்ட ஒரு கத்தியை கொடுக்குறாரு. பி அந்த கத்தியை பயன்படுத்தி இசட்டை கொலை செய்வார் என்ற உட்கருத்துடன், அவர் கொல்லப்பட வேண்டும் என்ற உட்கருத்துடனும் உள்நோக்கத்தோட பி கிட்ட அந்த கத்தியை கொடுக்குறாரு. இங்கே பி ஏ இசட்டை கொலை பண்ணிடுறாரு, மரணத்தை ஏற்படுத்துகிறார். அங்க பி செய்யறது வந்து பாத்தீங்கன்னா மரணத்தை ஏற்படுத்துகின்ற குற்றம் தான் செய்யறாரு பி. ஆனா ஏ என்ன செய்யறாரு அப்படின்னா, கொலை குற்றத்தை செய்தவராகிறார் என்று இந்த எடுத்துக்காட்டு சொல்லுது.